டைரக்டர் யூனியனுடைய தலைவரே சொல்லியிருக்காரு, டைரக்டர் யூனியனுடைய செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா அந்த அந்த டீம்க்கே வந்து நாடி துடிப்பு மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. எனி டைம் அவர் கால் பண்ணலாம், எனி டைம் கூப்பிடலாம், அப்படியே அந்த டீமுக்காக அப்படியே சார் வந்து எப்பவுமே தன்னை அவைலபிளாகவே வச்சுப்பாரு. இந்த டைம் இப்போ கூட வந்து பயங்கரமாக பம்பர மாதிரி வந்து சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்ட்டு தலைவர் வந்து அப்போ சொல்லியிருந்தாரு. அதை ஒவ்வொரு முறையும் வந்து சார் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. அண்ட் இன்னைக்கும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு. இப்போ அடுத்ததாக சார் இங்கே வந்து பேச போறாரு, டைரக்டர் யூனியனுடைய செக்ரட்டரி அண்ட் மிக சிறந்த இயக்குநர் திரு ஆர் வி உதயகுமார் அவர்களை பேசுமாறு. என் சுவாசமே இதிலே ஒரு காதல் இருக்கு. மிக அற்புதமான டைட்டில். சுவாசம் இல்லைன்னா உயிர் இல்லை, சுவாசம் இல்லை என்றால் உணர்வு இல்லை, சுவாசம் இல்லை என்றால் காதல் இல்லை, அன்பு இல்லை, சுவாசம் இல்லை என்றால் அனைத்தும் ஜடமே. சே, சுவாசம் என்றது அவ்வளவு உயிர் முக்கியமான ஒரு விஷயம். ஒரு உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜனுடைய தேவையை பற்றி நம்ம எல்லாருமே எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கொரோனா காலத்தில். ஸோ அந்த ஆக்சிஜனை விட முக்கியமானது அதான் அந்த சுவாசம். ஆக்சிஜன் மாதிரி அது எவ்வளவு முக்கியமானதுன்னா அதுதான் எல்லாமே, த கோர் ஆஃப் த லைஃப். அந்த டைட்டிலாக வச்சது தான் காதலுக்கு காதல் படத்தை எடுத்திருக்காங்க. உண்மையாகவே இது வந்து பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது. கண்டிப்பாக இந்த படம் இந்த சுவாசத்திற்காகவே வெற்றி பெறும். ரெண்டாவது அப்படியே உள்ள மலையாள கரையோரத்தில் நின்ன மாதிரி இப்படி திரும்பினாலும் மலையாள வாசனை பிரச்சனை. எங்களுக்கு மலையாளம் ரொம்ப பிடிக்கும். தமிழர்களுக்கு எப்போதுமே மலையாளிகள் தான் ஒரு பிடிப்போம். மலையாளிகளுக்கு தான் எங்களை பிடிக்காது, அதுதான் உண்மை. அதெல்லாம் உங்களுக்கு அங்கே பிடிக்கும். சரி, அதை விடுங்க, அது பெரிய கான்ட்ரவர்சி. ஆனால் எங்களுக்கு மலையாளிகள்னா பிடிக்கும். அவ்வளோ அதாவது சின்சியாரிட்டி. ஒரு தொழிலில் ஒரு விஷயத்துக்கு எடுத்தோன்னா அது 100% அது ஹானர் பண்ணுவாங்க. அந்த தொழிலில் ஒரு இன்னைக்கு கூட என்ன மிகவும் இந்தியாவிலேயே பொறாமைப்படக்கூடியது மலையாள கலைஞர்களாகட்டும், மலையாள தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும், மலையாள நடிகர்களாகட்டும், அவங்கக்கிட்ட இருக்கிற ஒற்றுமை. அதில் ஒரு எல்லளவாவது நம்மக்கிட்ட இருந்தால் நல்லாயிருக்குன்றது. அம்மானு ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு ஆளுக்கு நியாயமான விஷயத்துக்காக போராடுவாங்க. ஒரு நியாயம் கிடைக்கலனாலும் போராடுவாங்க. ஒரு சாதாரண நடிகர் நடிகைக்கு பிரச்சனை வந்தாலும் உறுதுணையாக நிற்பாங்க. அது மம்முட்டியாக இருந்தாலும் சரி, மோகன்லாலும் சிலர். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு அவங்க ஒற்றுமைக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவாங்க. சில பேர் இருந்து சில விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். நிறைய பேர் இருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த உலகம் ஃபுல்லாகவும். ஸோ மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா அதெல்லாம் கற்றுக்கணும். அந்த சின்சியாரிட்டி, இந்த பிளானிங். ஒரு கதை எடுத்தால் அந்த கதைக்குள்ளேயே நிற்கிறது, கதைக்கு வெளியே போகிறது தான் நம்ம வழக்கமே. கதைக்கு கடைசி வரையிலும் வரமாட்டோம். இது வாங்கடா வாங்கடான்னு கூப்பிடுவோம். தமிழ் படம் எடுத்து எங்கடா கதைக்கே வரமாட்டானே, இன்டர்வியூ போட்டானே அதுக்குள்ளே, இதுக்கு மேலேயாவது கதை வருமான்னு நம்ம ஊடக நண்பர்களெல்லாம் உட்காந்து தேடுவாங்க. கடைசியில் ஒரு லைனில் சொல்லிடுவோம், அட இதுக்காகத்தானா அப்படின்னு. ஆனால் அவங்க அப்படி இல்லை. ஒரு விஷயத்தை எடுத்தால் அது என்ன டவுட்டு புரட்டி போட்டு உள்ளே புகுந்து வெளியே வந்து அது ஒரு பெரிய பேச்சு பொருளாகவோ அல்லது ஒரு கருத்து பொருளாகவோ அல்லது சமுதாயத்தின் மையப்பொருளாகவோ விளங்கும்படியாகன ஒரு திரைப்படத்தை எடுக்கக்கூடியதில் மலையாள உலகினர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி மலையாள இயக்குனர் தான் நம்ம தம்பின்னு நினைக்கிறேன். மலையாள தானே பண்ணியும். அட பரவாயில்ல விடு, பாலக்காடு ஞானும் பாலக்காடு பக்கத்தில் கோயம்புத்தூரானும். நான் வயநாட்டில் வந்து நான் வந்து ஹெர்பேரியம் கலெக்ஷன் போனேன். அதில் எனக்கு கொஞ்சம் மலையாளம் ஞான் கொஞ்சம் பறையும். அதுக்கு மேலே பறைஞ்சா அப்புறம் அம்மா தமிழில் பேசுன மாதிரி ஆகும்.
ஸோ அப்படி கோயம்புத்தூர்காரங்களுக்கு மலையாளிஸ் ரொம்ப ஏன் பிடிக்கும்னு நான் இப்போ இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய மலையாளத்து பொண்ணுங்க வந்து அங்கே படிப்பாங்க, நல்லா அழகாக இருப்பாங்க. நம்ம ஃபீல் பண்ணதை சொல்லவே முடியாது, ரொம்ப கரெக்டாகவே வராது. அவ்வளவு அழகான, அதே மாதிரி ஹீரோக்கள் கூட, என் ரகுவரன் கூட ஒரு மலையாளம் மிக்ஸ் தான். ரகுவரன் வந்து நான் கல்லூரியில் எனக்கு வந்து ஜூனியராக படித்தார், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூரில். நான் செகண்ட் இயர் படிக்கும்போது அவர் கடைசி பியூசி, அவர் தான் பியூசியில் வந்து கடைசி. பொம்பளை வேஷம் போடுறதுக்கு அவர் தான் கூப்பிடுவோம், மு முழு 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 இருக்கும் ஃபேஸு. நான் ஹீரோவை நடிப்பேன், இந்த விச்சுன்னு இருக்கார் இல்லையா, அவன் வில்லனை நடிப்பான். நான் காலேஜில் ட்ராமா போடும்போது அது அழகான ஒரு பெண்ணு வேணும்னு இவனை பிடிச்சிப்போம், யார், ரகுவரனை. ரகுவரன் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பான், அதுக்காக நான் பெரிய ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு இப்படியே நடந்து கீழேயெல்லாம் உளுந்து இந்த மாதிரி எல்லாம் சிக்கலெல்லாம் நடந்திருக்கு. அவன் கரெக்டாக ரிஹர்சல் ஃபுல்லாக வந்துடுவான், ட்ராமா இருக்கிறன்னு காணப்படுவான். எனக்கு இன்னும் ரகுவரனே, நான் தான் வந்து ரகுவரன் அவர்களை, நானும் எனது நண்பர் நித்யானந்தம் திரைப்பட கல்லூரியில் படிக்கும்போது இவனை எப்படியாவது இங்கே கொண்டு வந்து சேர்த்தணும்னு எங்கள் ரெண்டு பேருடைய தொல்லத்தாங்கம்ம தான் அவன் வந்து திரைப்பட கல்லூரியில் நடிப்பு பயிற்சிக்காக வந்து சேர்ந்தார். என்னுடைய அனைத்து திரைப்படங்களிலும் ரகுவரன் தான் நடித்தான், என்னுடைய அனைத்து குறும்படங்களிலும் ரகுவரன். எனது குறும்படங்களை பார்த்து தான் ஏழாவது மனிதனுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. இது ஒரு கதை, அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவ்வளோ அழகாக இருப்பான் அது. அது மட்டும் கொஞ்சம் அவங்ககிட்ட அந்த டைமுக்கு வர மாட்டான். என்னுடைய முதல் நாள் ஷூட்டிங் டைரக்டராக ஒரு குறும்படத்துக்கு, அவருக்கு முதல் நாள் ஷூட்டிங் நடிகராக, அவரும் இந்த தலைவாசல் விஜய், எனக்கும் முதல் நாள் ஷூட்டிங். நான் 7:30 போயிட்டேன், தலைவாசல் விஜய் 8:30 வந்தேன், நம்மளால 12:00 தான் வந்தேன். ஆனால் நட்பு நண்பர்கள் வேறு, நாங்கள் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸுங்க, பட் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான், வெரி வெரி. ஸோ அவர் ஞாபகப்படுத்துறதில் இப்போ இந்த சபையில் நான் சந்தோஷப்படுத்துகிறேன், ஏன்னா ரகுவரன் த மோஸ்ட் லவ்வபிள் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் நான் பார்க்கல, இப்போ இனிமேல் உட்காந்து பார்த்து தான் போவேன்னு நினைக்கிறேன். அம்மா சொன்னாங்க, கவிஞர் சொன்னாங்க, கவிதாயினி சொன்னாங்க, அவங்க ஆல் லேங்குவேஜ் மாஸ்டர் போல் இருக்குது, நாங்கள் ஏதாச்சும் தமிழில் தப்புக்கன்னு குடிச்சிடாதீங்க. அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, பெண்ணியத்தை நேசிக்கிறவங்க கொஞ்சம் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதாவது பெண்களை காட்டுறதை கம்மி பண்ணுங்கன்னு. அம்மா, நாங்கள் காட்டுறதை விட பெண்களே நிறைய காட்டிகிட்ருக்குறாங்க. இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா நமக்கே மனசு வர மாட்டேங்குது ஆஃப் பண்ணுறதுக்கு. உண்மையிலுமே நீங்கள் முகநூல், இந்த ஃபேஸ்புக்கு இதுகளில் எல்லாம் போங்க, இன்ஸ்டாவில் எல்லாம் போங்க, நீங்கள் இதை எங்ககிட்ட சொல்லாதீங்க, அவங்ககிட்ட தான் சொல்லுங்க. பெண்களே, உங்களை எதுக்கு இப்படி அவுத்து போட்டு காட்டுறீங்கன்னு நீங்கள் பெண்களுக்கு தான் சொல்லணுமே தவிர, பாவம் இது ஏதோ வந்து ஒரு படத்தை எடுத்து போட்டு அதில் என்ன மேக்ஸிமம் அட்ராக்ஷன் வச்சா ஒரு லவ் வரும், இல்லை லவ்வர்களே மனசால் ஏற்றுக்குவாங்க, எப்படி இது வியாபாரப்படுத்துதுன்னு ஏதோ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கீழே விழுற மாதிரி, அப்படியே கொஞ்சம் தெரிகிற மாதிரி தான் எடுப்பாங்களே தவிர, நான் முழுசுமே தெரிகிற மாதிரி வேணும்னே தானே தனியாக எடுத்தெல்லாம் போட்டுட்ருக்குறாங்களே ஆண்டவா. இப்போ யாரை யார் காப்பாற்றுறது, தமிழ் சினிமாவேன்னா நம்ம காப்பாற்றிடலாம், ஆனால் இந்த முகநூலை பார்க்குறவங்கள யார் காப்பாற்றுறது, கரெக்டா? அதில் எப்படி தெரிகிற மாதிரியே எப்படி ட்ரெஸ் போடுறதுன்றது ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஒவ்வொருத்தர், ஒவ்வொரு பெண்களும். நான் சொல்றது பெண்கள் அப்படி நடிக்கலன்னா எதாவது ஆம் ஆம்பளை எதுக்கு எடுக்கிறான். அதனால மிகச்சிறந்த படங்களை எடுக்கக்கூடியவர்கள் கேரள மண்ணை சார்ந்தவர்கள். அதே மாதிரி முதல்ல கேரளாவில் இருந்து தான் பிட்டு வாங்கிட்டு வந்து இங்கே ஓட்டுவாங்க, அந்த படம் எடுக்கிறதுலையும் வல்லவர்கள் அவங்க தான், அவங்க ஆரம்பிச்சு விட்டதான் கரெக்டாக.
சில டைம்ல ராஜனுக்கு தெரியும், எப்பா எத்தனாவது ரீல்ல விட்டு வருது அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் நான் ஓப்பனா ஏதாவது எத்தனாவது ரீல்ல வருது, அந்த ரீல் வரையிலும் தான் படம் பார்ப்பானுங்க. அப்புறம் வெளிக்கிழக்கு வெளிக்கிறீங்க, அதில் வரலன்னு வைங்க, என்ன ஏன் வரல, இப்படியே முழு படமும் சில பேர் வராமையே ஏமாத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த விஷயத்துலேயும் அந்த ரொம்ப ஃபேமஸ்ஸு, நல்ல படங்கள் எடுப்பதிலும் ஃபேமஸ்ஸு, நல்ல நடிகர்களை உருவாக்குவதிலும் ஃபேமஸ்ஸு. நான் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு எழுதினேன், மல்லிகாபுரமா, மல்லிகாபுரம், மல்லிகாபுரம், அது தமிழ் வெர்ஷனுக்கு நான் பாட்டு எழுதினேன். புன்னகை பூவே பொன்னிறத்தேரே பொங்கிடும் பூங்காற்றே தந்தனே, அந்த பாட்டு பெரிய ஹிட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னு மேசிட்டு யாரு ஞானம் பாட்டு. ஸோ புதுசாக ஃபஸ்ட் டைம் தமிழுக்கு வந்திருக்கீங்க, வெரி குட். தமிழே தெரியாமல் தமிழுக்கு இசையமைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அவசியமே இல்லை. நீங்கள் எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தீங்க மலையாளம், மலையாளத்தில் எனக்கு மலையாளம் தான் பேசுவேன், கலைக்கு மொழி கிடையாது, தெர் இஸ் நோ லாங்குவேஜ் ஃபார் ஆர்ட். இந்தியாவிலேயே முதல் முதல்ல எல்லாரும் சொல்கிறாங்க, நம்ம இன்றைக்கி என்னது என்ன இந்தியா, பேன் இந்தியா, பேன் இந்தியா, பேன் இந்தியா முதல் படம் வந்து எடுத்தது நம்ம எஸ்எஸ் வாசன் தான், சந்திரலேகா வந்து இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பேன் இந்தியா ஃபில்ம் வந்து சந்திரலேகா தான். அதனால் இன்றைக்கி யாருமே எதுவுமே புதுமை பண்ணிடல, அன்றைக்கே விட்டல் ஆச்சாரியார் பறக்கும் தட்டை விட்டார், இன்றைக்கி அதை தான் யூஎஃப்ஓன்னு சொல்கிறான், புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி, நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி, நம்ம சவுத் இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியும் சரி, வி ஹவ் டன் எவ்ரி திங். அது வந்து இன்றைக்கி டெக்னாலஜிலே ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் புதுசு புதுசாக டெக்னாலஜி வந்ததுனால அந்த மாதிரி கிராஃபிக்ஸு அது இது இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே தவிர, இப்போ ஏஐ போட்டு நம்ம ஒரு வரி கதை சொன்னால் ஏஐயில் ஒரு ஃபுல் கதையை சொல்லிடுறான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு சேட் ஜிபிடி போனீங்கன்னா நம்ம கதையே வேறு மாதிரி கதையாக வரும், நீங்கள் அதையே நாளைக்கு சொன்னீங்கன்னா அது வேறு கதையாக வரும். ஸோ இந்த மனித மூளைக்கெல்லாம் வேலையே இல்லாமல் போக போகுது. இப்போ பாதி பேர் மியூசிக்கு, நம்ம ஒரு மியூசிக்கு ஒரு நோட் போட்டு விடணுமா அதுக்கு ஒரு ஒரு சாங்கே வந்துடும். அதனால் கிரியேட்டர்கள்லாம் என்ன ஒன்று சிறந்த முறையில் நல்ல, அதாவது இப்போ நீங்கள் இளையராஜா என்கிற மிகப்பெரிய ஆளுமை இசையில் வந்து அவர் பண்ண சாதனையை இந்திய சினிமா வரலாற்றில் வேற எவனும் பண்ண முடியாது, இளையராஜா பண்ண சாதம். ஏன்னா எந்த உணர்வுக்கும் அவர் ஒரு ராகத்தை மாற்றி அந்த உணர்வோட இந்த பாட்டு இந்த இது தான் வரும் அப்படின்றது எல்லாத்தையும் இலக்கணத்தையெல்லாம் மீறி எல்லா ராகங்களும் எல்லா உணர்வுகளுக்கும் பங்கு போட்டு ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் பாட்டு கொடுத்த ஒரு இளையராஜா. ஸோ ஒரு இளையராஜா பாட்டை மட்டுமே கேளுங்க, நீங்கள் பெரிய மியூசிக் டைரக்டராக இல்லை, வேறு எதுவுமே இல்லை. முடிஞ்சு அவரை காப்பி கூட அடிங்க, தப்பு இல்லை, நல்ல இசையை காப்பி அடிக்கலாம். அதுக்காக அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு பிடிச்சி மனுஷங்களே டார்ச்சர் பண்ணிடாதீங்க, புதுசாக பண்ணுறேன். ஆக இந்த திரைப்படத்து தயாரிப்பாளர் என்னுடைய அன்பு சகோதரர், எங்கே அவர், அர்ஜு எஸ்கே, எஸ்கேஆர் அர்லியா, சரி, அர்ஜுன் குமார், எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். பிஜே, உங்களுடைய மியூசிக் வந்து ஃபுல்லாக நான் கேட்கல, பட் இருந்தாலும் வி வெல்கம் யூ, திஸ் இஸ் அன் இண்டஸ்ட்ரி ஃபார் யுவர்ஸ் ஃபார் யூ. அன்றைக்கி தமிழ், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் கிடையாது, நீ சூப்பர் மியூசிக் கொடுத்தீங்கன்னா எல்லோரும் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க, அப்புறம் நாங்கள்லாம் மலையாளத்தில் உங்கள்கிட்ட பேசுவோம், அந்த கொடுமையெல்லாம் நீ தாங்கிக்க வேண்டியது. அப்புறம் நம்ம டைரக்டரு, நல்ல இயக்குனர் கம் ஒளிப்பதிவாளர், ஆல் த பெஸ்ட், ஆல் த வெரி பெஸ்ட். ஏன்னா இதான் ஃபஸ்ட் படமா, இது தேர்ட் ஃபில்ம், டைரக்ஷன் ஃபஸ்ட்டு தமிழில், இது தமிழ் மலையாளம் பரவாயில்லப்பா, இது தமிழ் மலையாளமா, சரி, இது கூட ஒரு சவுத் இந்தியன்
மூவி தான் பேன் சவுத் இந்தியா. ஸோ வாழ்த்துக்கள். அது அப்படியே கன்னடத்துலேயும் டப் பண்ண வேண்டியதான், கன்னடம் தெலுங்கில் இப்போ நல்ல படமாக வந்ததுன்னா அது பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அப்புறம் நடிகர் ஒரு பேர் என்ன, ஆதர்ஸ், ஆதர்ஸ் வராமல் போன அந்த அழகான ஹீரோயின். ஆமாம், அந்த அந்த பொண்ணை எப்படியாவது பார்த்துடலான்னு ட்ரை பண்ணேன். நாங்கள்லாம் எப்பவுமே ஹீரோயின் வந்தால் தான் ரொம்ப நேரம் இருப்போம் மேடையில். ஏன்னா ஹீரோயின்களே வராமல் நம்மளை மேடையில் ரொம்ப நேரம் உட்காந்து வைக்கக்கூடாதுன்றதை நான் உடனே பேசிட்டு கிளம்புறேன்ட்டேன். ஆக இந்த ஹீரோ ஆகட்டும் ஹீரோயின் ஆகட்டும், அம்மா அவங்க பேர் எனக்கு கொலை கொலைப்பாதிக்கப்பா. சரி அம்மா, லீலா அம்மாவுக்கு இன்னும் கொலை பண்ணி கொலகாருமா, யாரு கொலைப்பள்ளியா, குளம்பள்ளியா, குளப்பள்ளி, குளப்பள்ளி ஊரா, போரூர், மருதுபாட்டி, அது ஒரு பிக்சர் நேம். உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் உங்களை பார்த்த உடனே தெரியும் நீங்கள் எவ்வளோ நல்லா நடிப்பீங்கன்னு. மனோரமா மாதிரி, அடுத்த ஒரு மனோரமா மாதிரி நீங்கள் தமிழுக்கு வந்துடுங்க. தமிழில் தான் நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், எங்கள் மாதிரி ஒரு டைரக்டர் கூட மலையாளத்தில் டைரக்ட் பண்ண விட மாட்டாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு டைரக்டர் பேர் தப்பி தவறி அது மலையாளத்தில் படம் பண்ண ஒரே டைரக்டரு பேரரசு தான். பேரரசு ஒரு மலையாள படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் எத்தனை மலையாளிஸ் இங்கே டைரக்ட் பண்ணுறாங்க பார்த்துருக்கீங்களா? எங்கள் தமிழ்நாடு எல்லாத்தையும் வரவேற்கு. நான் போய் மலையாளத்தில் ஒரு படம் பண்ணவே முடியாது. அது எப்படி அந்த படத்தை நிறுத்துறதுன்றது கரெக்டாக பிளான் பண்ணி நிறுத்திடுவேன். அதுக்கு எனது உண்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். ஏன்னா எல்லா டைரக்டர்களையும் நம்ம வந்து கூப்பிட்டு பாராட்டி வாழ்த்தி அந்த மேனன் வா, இந்த மேனன் வா அப்படின்னலாம் சொல்லி இல்லையா ஐயா, கரெக்டா? எத்தனை பேர் லாலு ஜோஸு ஏகப்பட்ட மலையாள இயக்குநர்களை நாங்கள் வரவேற்று கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் ஒரு டைரக்டர் கூட மலையாளத்தில் டைரக்ட், தமிழ் டைரக்டர் மலையாளத்தில் டைரக்ட் பண்ண விடமாட்டேன்றீங்க. இதை நீங்கள் அங்கே போய் பேசணும். பாலு மகேந்திர சார் கொஞ்சம் பாதி மலையாளம், ஆள் யாருக்கிட்ட விட்ற நீ? ஈழத்தமிழர். டேய் செண்டா செந்தில், சும்மா அப்படி போட்டு வாங்குறதுரா. அவன் பாரு என் அசிஸ்டன்ட் தான், அவன் டைரக்டர் எப்போ தப்பு பண்ணாலும் உடனே குரல் கொடுப்பாங்க. ஃபாசில் இல்லை, அதான் சொல்கிறேன். நீங்கள் எத்தனை இயக்குநர்கள் இங்கே வந்திருப்பாங்க மலையாளத்துலேருந்து, அவங்கள நம்ம கொண்டாடியிருக்கோம். நான் ஒரு தமிழ் இயக்குநராவது இங்கேயாவது இங்கேருந்து இப்போதைக்கு நம்ம போக முடியுதா பாருங்கள். சும்மா எண்ணிக்கையில் பாரு, அவர் ஒரு படம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்தார், இன்னும் வரல. எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாத்துக்கிட்டையும் அந்த சகோதரத்துவம் இருக்கணுன்ற, நம்மக்கிட்ட மட்டும் இருக்குது. நம்ம வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்றும் தமிழகம் மாதிரி அனைவரையும் நம்ம அரவணைச்சிக்கிறோம். தெலுங்கு படம் டைரக்டர் ஒருத்தர் பண்ணார்னா டக்குன்னு உடனே அவரை கூப்பிட்டு வந்து நம்ம பெரிய ஹீரோக்குள் ஒரு தமிழ் படம் கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்கு உட்காந்து கைத்தட்டுவோம். மலையாள படத்தை டைரக்டர் வந்து பண்ணுறாருன்னா அவருக்கு தனி முத்திரையை கொடுப்பாங்க, தனி அவருக்கு மத்திய ஸ்பெஷலாக கம்போஸ் பண்ணுவார் சில மியூசிக் டைரக்டருக்கு. எங்கள் ராஜா சாரியும் சேர்த்துன்னு சொல்கிறேன். அப்போது அதே மாதிரி நம்ம ஆளுக்கு அங்கே போய் பண்ணும்போது நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கணுமா இல்லையா? உள்ளேயே விட மாட்டாங்க சார். அதை மட்டும் நீங்கள் எல்லோரும் பாட்டிம்மா நீ தான் சாச்சி, நீ அங்கே பேசணும், அம்மாவில் பேசணும். நீங்கள் ஏயா ஒரு தமிழ் டைரக்டர் நல்ல டைரக்டர்களை இங்கே கூப்பிட்டு வந்து ஏயா படம் பண்ண மாட்டேன்றீங்க, எங்களை திட்டுறாங்க மேடையில். என் பேரை சொல்லி சொல்கிறேன், டைரக்டர் அசோசியேஷன் செக்ரட்டரி சொல்கிறாரு, பண்ணணுமா இல்லையா? ஆ, நீங்கள் தான் எங்கள் சார்பாக அங்கே நின்று சண்டை போடணும். ஓகே டன். ஆக புதிய வேலை கண்டென்ட் கிடச்சிச்சு. இங்கே வாமா, நான் உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. எங்கே என்ன
நல்ல நல்ல பிரமாதமான இடத்துக்கு அதெல்லாம் ஒரு படம் பார்த்தா சின்ன கவுண்டர் மாதிரி ஒரு ஒரு மனோரமா கெட்டப் மாதிரி ஒன்று கொடுத்தா உலகம் ஃபுல்லாக பேசப்படுவீங்க நீங்கள். அதை நான் தான் மனோரமா ஆட்சிக்கு அந்த பல்லு வச்சு ஒரு கெட்டப் கொடுத்தேன். அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலையா? அந்த மாதிரி அம்மாவை கூப்பிட்டு உன் பேரரசு ரெடியாக இருக்காரு பாரு, ஒரு இவர் படத்தில் இருக்கு, அடுத்து உன் படத்துலேயே ஒரு பல்லுல வச்சுட்டு வேற மாதிரி கெட்டப் பண்ணி விட்ருங்க, முடிஞ்சு வச்சு. ஆக இந்த திரைப்படத்தில் நடித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொழில்நுட்ப கலைஞர்கள் பாடல் எழுதினவர் இந்த தம்பி ஐயா வந்தார், வாழ்த்துக்கள் பிரதர். நான் பாடல் கேட்கல, நான் கேட்டுறேன். அப்புறம் இயக்குனரோட மனைவி இங்கே வந்து ஒரு நம்ம இப்போ நம்ம பேசுறதுக்கு முன்னாடி எல்லாம் அழகாக கோர்த்து வழங்கிட்டு இருந்தாங்க. இயக்குனரா அதான் சொன்னேன், இயக்குனர் மனைவின்னு சொன்னது தப்பா போச்சு, நீ ஷாக்கா நிக்கிறேன், எனக்கே பயமா போச்சு, பொய் சொல்லிட்டோமா? இயக்குனரோட மனைவி அழகா வர்ணனை பண்ணாங்கன்னு ஒன்னே நீ ஷாக் ஆயிட்டியா? என்ன நான் இப்ப நான் கேட்டது தப்பா இல்ல நீ சொன்னது தப்பான் கேட்டா? அவர் பேர் என்ன, என்ன படம் பண்ணார்? ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உன்னை பத்து அந்த டைட்டில் வச்சிருப்பார் பொம்மை நாயகின்னு. ஆக நல்ல அழகாக பண்ணிங்க. நம்ம பிஆர்ஓ ஆனந்த் அவர்களுக்கும் இந்த படத்தை வாங்கி வெளியிடவிருக்கும் யார் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் இதை மக்களிடத்தில் கொண்டு போய் அழகாக சேர்க்கவிருக்கின்ற எங்களுடைய பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இந்த படத்தின் வெற்றி விழாவிலே சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு இன்னொருத்தருமே வந்து சிறப்பு விருந்தினராக வந்து டீமை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய தயாரிப்பாளர் அவருடைய இசையமைப்பாளரும் கூட திரு சாமிநாதன் ராஜேஷ் அவர்களை பேசுமாறு அன்புடன். எல்லோருக்கும் மத்திய வணக்கம். இன்று நம்மளுடைய மயில்சாமி அண்ணனோட நினைவஞ்சலி, எல்லாரும் ஒரு நிமிடம் ஒரு மௌனஞ்சலி அவர் செலுத்தினாமா, ஒரு நிமிடம் எல்லாரும் இருந்து அவருக்கு ஒரு ஒரு அஞ்சல் செலுத்தும், ஒரு நிமிடம் ஒரே நிமிஷம். ஓகே, நன்றி எல்லாரும். மேடையில் இருக்கும் எனது அருமை, என்னோட முதல் படத்தோட அவரோட சக்சஸ் ஆனதுக்கு காரணம் கே ராஜன் சார் தான். அவருக்கு முதல்ல நன்றி சொல்லி, மற்றும் பேரரசு சார் அவரும் நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தார், மற்றும் பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி சார் அவர் இங்கே இல்லைனாலும் அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ரெண்டாவது நம்ம ஸ்டீவர் சார், நம்ம இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர், என்னோட அருமை சகோதரர், எனக்கு அவரை நேரடியாக தெரியாது, அவரோட நண்பர் நவீன்குமார் என்னோட படத்தோட இயக்குனர், இந்த ரெண்டாவது படத்தோட இயக்குனர், கடைசி தோட்டோட இயக்குனர், மற்றும் பாண்டியராஜன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நேற்று தான் வந்து அழைச்சார், ஒரு டூ டேஸ் பிஃபோர் தான் வந்தார், வந்துட்டு கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருந்தார். நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருந்தேன், ஏன்னா எங்கள் என்னோடய படத்தோட இறுதிக்கட்டம் ஃபஸ்ட் காப்பி ரெடியாகிட்டு இருக்கு, அடுத்த மாதம் ரிலீஸ் படம். அதனால் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மேலும் இந்த பாட்டு பார்த்தேன், ரொம்ப எனக்கு பிடிச்சது மெலோடி சாங், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. பிரசன்னா பண்ணுறேன் கரெக்ட், ஏன்னா வாய்ஸ் தெரிஞ்சுது. மற்றும் சத்யா அண்ணன், இப்போ விஜய் முரளி சார் வந்தார், எங்களோட ஆஸ்தான பிஆர்ஓ, மற்றும் இந்த படத்தோட பிஆர்ஓ ஆனந்த் சாருக்கும் நன்றி சொல்லி. இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ்க்கு கண்டிப்பாக ஹீரோயின் ஹீரோலாம் கண்டிப்பாக வரணும், ஏன்னா ஆஸ் அ ப்ரொடியூசராக பேசுகிறேன், நிறையா படத்துக்கு ஹீரோ ஹீரோயின் வரதே கிடையாது, அதனால் ஒரு தயாரிப்பாளராக நான் பேச வேண்டிய என்னோட கடமை அது. இந்த ஹீரோயின் வரல நினைக்கிறேன், உடம்பு சரியில்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். மற்றபடி இந்த படத்தோட இந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது டைரக்டர் சார் ப்ளஸ் டிஓபி சார் ரெண்டுமே சார் தான் பண்ணியிருக்காரு, எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தோட அவுட் வந்து இந்த விஷுவல்ஸில் பார்க்கும்போது அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்குது. ஒரு கோ ப்ரொடியூசராக ஸ்ரீதர் பண்ணது வந்து என்ன, எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், லைன் ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பர்சன்ஸ் கரெக்டாக இல்லைனா ஒரு தயாரிப்பாளர் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது எனக்கு தெரியும். அதனால் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கும் எனது அருமை சகோதரர் ஸ்ரீதர் அவர்களுக்கு நன்றி சொல்லி
மேலும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீம் மேடையில் என்ன பேசுறாரு, ஏன்னா கே ராஜ ராஜனப்பா வந்து வந்ததுலேருந்து கேட்டுருக்காரு படம் எப்படி போச்சு, ஃபஸ்ட்டு படம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணோம், எல்லாருக்கும் தெரியும் லோக்கல் சாருக்கு யோகி பாபு சார் நடித்த படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகி ஒரு 10 நாள் போச்சு, சந்தோஷம்தான். இப்போ 2வது படம் அவர் நடிக்க வேண்டியது, அப்பா கூப்பிட்டு நடிக்கிறதுக்கு கொடைக்கானல் வரமாட்டேன்டார், ஏன்னா உங்களுக்கு முடியலன்றார், உடம்பு முடியல அப்படின்னாரு. அதனால் அந்த படமும் 2வது படமும் அவன் முடித்தாச்சு கடைசி தோட்டான்னு. அதனால் நெக்ஸ்ட்டு பேரரசு சார் அவருக்கும் அந்த மேடையில் நன்றி சொல்லிடுறேன். என்னோடய முதல் படத்துலேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி எனக்காக பேசி ஒரு சகோதரத்துவமாக இருந்து எனக்கு அந்த முதல் படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் மற்றும் இயக்குனர் சங்கத்துக்கும் நன்றி சொல்லிடுறேன். ஏன்னா இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கம் வந்து சின்ன படத்துக்கு ஆதரவு நிறைய தராங்கன்ற ஒரு எக்ஸாம்பிள் ஒரு போன வாரம் ஒரு இஷ்யூ ஆஃப் லெட்டர்ஸ் பார்த்தேன், சின்ன படங்களுக்குலாம் 100 ரூபா வைக்கணும், சிட்டியில் மசூலில் வந்து 80 ரூபான்னு சொல்லி திட்டங்கள் ஏதோ அறிவிச்சிருந்த மாதிரி ஒரு நியூஸ் பிடிச்சிருந்தேன், அது சீக்கிரமாக அமல்படுத்துவாங்க நம்பிக்கை. அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா எல்லா சின்ன படங்களும் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸாக அமையணுன்றது நம்பிக்கை. மேலும் இந்த படத்தோட ஹீரோ பிரதர் அதான் சொன்ன மாதிரி யாரும் சொன்னாங்க அந்த குத்துப்பாடு ஆடும்போது ஒரு வேற மாதிரி முகம் இருக்குது, 2வது மெலோடி சாங்களுக்கும் எக்ஸலண்ட்டாக இருந்தது, உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸும் சரி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. மேடையில் யாராக விட்டுட்டாங்களே தெரியல. அப்புறம் காம்பேரிங் மேடம் எக்ஸலண்ட்டாக பேசுகிறாங்க, அதனால் மேடம்க்கு நன்றி. அதேமாதிரி எழுத்தாளர் மேடம் சிங்கர், அதனால் எல்லாருக்கும் நன்றி சொல்லி மேலும் இந்த படம் வெற்றியடைய நான் இரவு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.